வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மைக் மோகன். 17 வருஷத்தில் இதுவே முதல் முறை அப்படின்னும் இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை வந்து செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. இது என்ன அப்படிங்கிற பற்றியும், அதே போல் நம்முடைய பிரதமர் மோடி அவர்களுடைய முயற்சிக்கு இப்போது பலன் கிடச்சிருச்சு, இந்தியா சொன்னதை வந்து ரஷ்யா கேட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு. அது என்ன அப்படிங்கிறதையும், அதே போல் புட்டின் அவர்கள் வந்து இந்தியாவுக்கு வரப்போகிறார் அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு. இதை நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா, இலங்கை வந்து இப்போ இந்தியா கிட்ட தன்னோட புத்தியை காமிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. செஞ்ச மட்டும் இல்லாமல் பழிய இன்னொருத்தங்க மேலே தூக்கி போட்டிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறதையும் நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவுக்கு ஆதரவாகவும் சீனாவுக்கு எதிராகவும் ஒரு பரபரப்பான முடிவை எடுத்து சீனாவுக்கு ஒரு கொட்டு வச்சு சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய நோஸ்கட்டை கொடுத்துருக்காங்க. இதனால் சீனா வந்து அலற ஆரம்பிச்சிருக்கு. அப்படி இந்தியாவுக்கு சாதகமாக எடுத்திருக்கும் அந்த முடிவு என்ன அப்படிங்கிறதையும் நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். புதுசாக வந்திருக்கும் நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதே போல் நம்முடைய மைக் மோகன் அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜையும் தவறாமல் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதரவை எனக்கு கொடுங்க. முதல் செய்தியாக, பிரதமர் நரேந்திர மோடி இருக்காங்களே, அவங்களுடைய முயற்சினால் ரஷ்ய உக்ரைன் போர் வந்து முடிவுக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது தொடர்பான அறிவிப்பு வந்து மார்ச் முதல் வாரத்தில் வெளியாகும் அப்படின்னு சொல்லப்படுது. கிழக்கு ஐரோப்பிய நாடான உக்ரைன் மீது கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் ரஷ்யா வந்து போர் தொடுத்தாங்க. ஒரு வருஷம் முடிய போகுது, ஆனால் இன்னும் வந்து போர் வந்து நடந்துட்டு தான் வருது. இந்த போர்னால சர்வதேச அரசியலில் பெரும் மாற்றங்கள் உருவாகிருக்கு அப்படின்னு கூட நாம சொல்லலாம். அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவுக்கு எதிராக திரண்டாங்க, ஆனா இந்த விவகாரத்தில் வந்து இந்தியா நடுநிலை வகிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் உணவுப் பொருட்கள் விநியோகத்திலையும் பெரும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. போரை முடிவுக்கு கொண்டுட்டு வரும்படியும் பேச்சு நடத்தி பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும்படியும் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து தொடர்ந்து வலியுறுத்திட்டு வர்றாங்க. இது தொடர்பாக புட்டின் மற்றும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடனும் பல முறை நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் பேசிட்டு வர்றாங்க. உலகின் மிக பெரும் பொருளாதார நாடுகளுடைய கூட்டமைப்பான G20 கூட்டமைப்புக்கு வந்து தலைமை பொறுப்பை இந்தியா ஏற்கிறாங்க. வரும் செப்டம்பர்ல இந்த ஆண்டுக்கான மாநாடு வந்து நம்முடைய புதுடெல்லியில் நடக்க இருக்கு. உக்ரைன் ரஷ்ய போரை நிறுத்த பிரதமர் மோடியால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் வந்து தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாங்க. மேலும் தனக்குள்ள நெருக்கத்தை பயன்படுத்தி போரை வந்து நிறுத்தும்படி புட்டின் அவர்களிடமிருந்து வலியுறுத்த வேண்டும் அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடிக்கு உலக தலைவர்கள் வந்து வலியுறுத்திட்டு வர்றாங்க. இந்த நிலையில தான் தெற்காசிய நாடான ஆப்கானிஸ்தான்ல உள்ள நிலவரம் தொடர்பாக விவாதிக்கும் கூட்டம் சமீபத்தில் ரஷ்யாவில் வந்து நடந்துச்சு. இதுல நம்முடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவர்கள் வந்து பங்கேற்றாங்க. அப்போது புட்டின் கூட அவர் வந்து தனியாகவும் பேச்சுவார்த்தை நடத்தினாரு. இது உலக அளவில் பெரும் எதிர்பார்ப்பை வந்து ஏற்படுத்துச்சு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த நிலையில தான் ரஷ்யாவை தொடர்ந்து அமெரிக்கா, ஜெர்மனி, பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளுக்கு அஜித் தோவல் அவர்கள் வந்து கடந்த 10 நாட்களாக பயணத்தை மேற்கொண்டிருக்கிறாங்க. அப்போது அந்த நாட்டு தலைவர்களிடம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய சிறப்பு செய்தியை வந்து அவர் பகிர்ந்து சொல்லியிருக்கிறாரு. இதற்கிடையில தான் ரஷ்ய உக்ரைன் போர் தொடர்பாக ஒரு அதிரடி அறிவிப்பை நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து மார்ச் மாதத்துடைய முதல் வாரத்தில் வந்து வெளியிடுவார் அப்படிங்கிற தகவலும் புதுடெல்லி அதிகார வட்டத்தில் பரவலாக பேசப்பட்டு வருது. இதுக்காக முதல் வாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து ரஷ்யாவுக்கு பயணம் மேற்கொள்வார், அல்லது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இந்தியாவுக்கு வருவார் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்தியா வந்து G20 தலைமை பொறுப்பை ஏற்றுள்ள நிலையில ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே ஒரு வருஷமாக நீடிச்சுட்டு வரும் போரை முடிவுக்கு கொண்டுட்டு வருவதன் வாயிலாக சர்வதேச அரங்கில் பிரதமர் மோடி அவர்களுடைய செல்வாக்கு வந்து மேலும் உயர இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல வல்லுநர்களும், இந்தியாவில் இருக்கும் பல வல்லுநர்களும் சொல்லியிருக்காங்க. அதனால மார்ச் முதல் வாரத்தில் ரஷ்ய உக்ரைன் போருக்கு ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னு பலரும் எதிர்பார்க்குறாங்க. அதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே. இதை தொடர்ந்து இந்தியாவுடைய புறமோதுகளை குத்தியிருக்க இலங்கை, அது என்ன அப்படிங்கிறதையும் நாம் இந்த வழியில் தெரிஞ்சுக்க போகிறோம். தமிழ்நாட்டு மீனவர்கள் மேலே நடுக்கடலில் மர்ம நபர்கள் சரமாரியாக தாக்குதல் நடத்தி அவங்க கிட்ட இருந்து 5 லட்சம் மதிப்பிலான பொருட்களை கொள்ளையடிச்சுட்டு போயிருக்காங்க. நடுக்கடலில் இப்படி அத்துமீறினது கடற்கொள்ளையர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இலங்கை தரப்பு வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க. தமிழ்நாடு மற்றும் இலங்கை தமிழ் மீனவர்களுக்கு இடையிலான பிரச்சனையை ஊதி பெருசாக்குறதுல இலங்கையில் இருக்கும் சீன தூதரகம் வந்து மறைமுகமாக ஈடுபட்டு வருவதாக சொல்லப்பட்டு வருது. குறிப்பாக இலங்கை தமிழ் மீனவர்களுக்கு பல்வேறு நிதி உதவிகளையும் சீன தூதரகம் வந்து வழங்கிட்டு வர்றாங்க. தமிழ்நாடு இலங்கை தமிழ் மீனவர்கள் பிரச்சனைக்கு தீர்வு காண்கிறதுக்காக நம்முடைய மத்திய பாஜக அரசு வந்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துட்டு வர்றாங்க. மேலும் அண்மையில் நம்முடைய மத்திய இணையமைச்சரான எல் முருகன் அவர்கள் கூட இலங்கைக்கு பயணம் மேற்கொண்டிருந்தாரு. இந்த பயணத்தின் போது இரு நாட்டு மீனவர் பிரச்சனைக்கு தீர்வாக இலங்கை கடற்பரப்பில் தமிழ்நாட்டு மீனவர்கள் மீன்பிடிக்க லைசன்ஸ் வழங்குவது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாச்சு. மேலும் விரைவில் வந்து இந்தியா வருகை தரும் இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இது தொடர்பான ஒப்பந்தத்தில் வந்து கையெழுத்திடுவார் அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த சூழ்நிலையில தான் திடீரென நடுக்க
கடல்ல மீன் பிடித்துக் கொண்டிருந்த தமிழ்நாட்டுடைய நாகப்பட்டினம் மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இந்த தாக்குதலை கடல் கொள்ளையர்கள் நடத்தியதாகவும் சொல்லப்படுது. நாகப்பட்டினத்தை சேர்ந்த முருகன் அப்படிங்கிறவருக்கு சொந்தமான படகுல அவர் உள்பட 6 பேர் வந்து இருந்திருக்காங்க. கடந்த 14 தேதி இவங்க வந்து பாத்தீங்கன்னா கடலுக்கு மீன் பிடிக்க போயிருக்காங்க. மேலும் தமிழ்நாட்டு மீனவர்கள் கோடியக்கரைக்கு அருகே தென்கிழக்கு பகுதியில நம்முடைய நாட்டு எல்லைக்குள்ள மீன் பிடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்போது திடீரென 3 படகுல வந்த 12 பேரை கொண்ட கும்பல் ஒன்று தமிழ்நாட்டு மீனவர்கள் மேல சரமாரியான தாக்குதலை நடத்தியிருக்காங்க. அவர்கள் கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களால நம்முடைய தமிழ்நாட்டு மீனவர்களை வந்து தாக்கியிருக்காங்க. இதுல முருகன் அப்படிங்கிற தமிழ்நாட்டு மீனவருடைய 3 விரல்கள் இருக்கு இல்லையா, அந்த 3 விரல்களை வந்து வெட்டியிருக்காங்க. மேலும் சிலருக்கு தலை கை கால் அப்படின்னு பல இடங்களில் காயம் ஏற்பட்டிருக்கு. மீனவர்களுடைய படகுல இருந்த GPS கருவிகள் உள்ளிட்ட 5 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டது அப்படின்னும், இதனால கரை திரும்பிய மீனவர்கள் வந்து உடனடியாக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுட்டு வர்றாங்க. இந்த நிலையில தான் தமிழ்நாட்டு மீனவர்கள் மீது நடுக்கடல்ல தாக்குதல் நடத்தினது இலங்கையுடைய தமிழ் மீனவர்கள் அல்ல, கடற்கொள்ளையர்கள் அப்படின்னு இலங்கை தரப்பு சொல்றாங்க. இது தொடர்பாக நாங்கள் விசாரணையை நடத்துவோம் அப்படின்னு இலங்கையுடைய மீன்வளத்துறை அமைச்சரும் சீனாவுடைய தீவிர ஆதரவாளருமான டக்ளஸ் சேவானந்த் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு. இதன் மூலமாக பலரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த தாக்குதல் இலங்கையுடைய கடற்படையிலிருந்து தான் வந்திருக்கும், அவங்க தான் ஏதாவது ஏவி விட்டுருப்பாங்க, இந்திய தமிழ் மீனவர்களுக்கும் இலங்கை தமிழ் மீனவர்களுக்கும் இடையே ஒரு பிரச்சனையை கிளப்பணும் அப்படிங்கறக்காக சீனா கூட கை கோர்த்துட்டு டக்ளஸ் சேவானந்தவே இது வந்து ஏற்பாடு செஞ்சிருப்பார் அப்படின்னு அவர் மேல கடும் குற்றச்சாட்டை எழுப்பிட்டு வர்றாங்க. இதைத் தொடர்ந்து சீனாவுக்கு ஒரு செம்மையான கொட்டு வச்சிருக்காங்க. மேலும் ஒரு நோஸ்கட் ஒன்ன கொடுத்திருக்காங்க. அதாவது அமெரிக்கா என்ன பண்ணிருக்காங்கன்னா, அருணாச்சல பிரதேச விவகாரத்துல சீனாவுக்கு எதிராகவும் இந்தியாவுக்கு ஆதரவாகவும் அமெரிக்க செனட் சபையில தீர்மானம் ஒன்றை வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க. இந்த தீர்மானத்துல இந்தியாவுடைய நடவடிக்கைகளுக்கு அமெரிக்கா வந்து முழு ஆதரவு அளிக்கிறோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. சமீபத்தில் அருணாச்சல பிரதேசத்தை ஒட்டிய இந்திய சீன எல்லை பகுதியான தவாங் செக்டார்ல இரு நாட்டு ராணுவ வீரர்களும் மோதல்ல ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. ஏற்கனவே இந்த பகுதியில் சீனா வந்து அத்துமீறி பல்வேறு கட்டுமானங்களை வந்து உருவாக்கிட்டு வருது. இதற்கு இந்திய தரப்புல இருந்தும் கடும் கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்டு இருக்கு. ஆனா சீனாவோ இதை வந்து காதல வாங்கிக் கொள்றதா தெரியல. நிலைமை வந்து இவ்வாறு இருக்கும் போது சர்ச்சைக்குரிய பகுதியில் சீனா வந்து தன்னுடைய படைகளை அதிக அளவில் வந்து கோச்சிட்டு வருது. இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் இந்தியாவுக்கு ஆதரவாக அமெரிக்காவுடைய செனட் அவையில் அந்த நாட்டுடைய சுதந்திர மற்றும் ஜனநாயக கட்சியினர் வந்து ஒன்று சேர்ந்திருக்காங்க. செனட்டர் ஜெஃப் மெர்கிலி மற்றும் பில் ஹொகார்டி ஆகியோர் இணைந்து நேற்று ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதில் இந்தியாவுடைய ஒருங்கிணைந்த பகுதியாக அருணாச்சல பிரதேசம் இருப்பதாக அமெரிக்கா வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதே போல எல்ஏசி பகுதியில் இருக்கும் நிலைமையை மாற்ற ராணுவத்தை பயன்படுத்தியதற்காக சீனாவை வந்து அமெரிக்கா கண்டிக்கிறோம் அப்படின்னும், சீனாவுடைய இந்த நடவடிக்கைக்கு எதிராக தன்னை தற்காத்துக் கொள்ள இந்தியா மேற்கொண்ட முயற்சிகளை நாங்கள் பாராட்டுறோம் அப்படின்னும் அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. மேலும் இந்தியாவுடைய பாதுகாப்பு நவீனமயமாக்கலையும் எல்லை உள்கட்டமைப்பை மேம்படுத்த அருணாச்சல பிரதேசத்தில் இந்தியா மேற்கொண்டு வரும் முயற்சிகளையும் வரவேற்கிறோம். இந்த பகுதியில் அமைதியை மேம்படுத்த அமெரிக்கா வந்து விரும்புகிறாங்க. அதே போல ஒரே எண்ணம் கொண்ட நேச நாடுகளையும் அமெரிக்கா வந்து ஊக்குவிக்கிறாங்க அப்படின்னும் அமெரிக்கா இந்தியாவுக்கு ஆதரவாக பேசியிருக்காங்க. மேலும் இந்த தீர்மானம் வந்து அருணாச்சல பிரதேசத்தை மீண்டும் இந்தியாவுடைய பகுதியாக மாற்றுவதை வலியுறுத்துது. இது மட்டும் இல்லாமல் தெற்காசியாவில் சீனாவுடைய அத்துமீறலை வந்து நாங்கள் கண்டிக்கிறோம் அப்படின்னும் அந்த தீர்மானத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த தீர்மானம் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை அப்படின்னும், இருந்தாலும் இந்தியாவுக்கான அமெரிக்காவுடைய ஆதரவு நிலைப்பாட்டை இந்த தீர்மானம் வந்து வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு முன்னரும் அமெரிக்கா வந்து இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவித்து சீனாவை வந்து கண்டிச்சிருக்காங்க. ஆனால் இவ்வளவு விரிவாக தீர்மானம் வந்து நிறைவேற்றியது இல்லை. கடந்த சில நாட்களாக சீனா வந்து அருணாச்சல பிரதேசத்தை தென் திபேத் அப்படின்னு அழைச்சிட்டு வந்தது. இந்த நிலையில தான் இந்த நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு அமெரிக்கா வந்து தற்போது இந்த தீர்மானத்தை ஏற்றி இருக்கிறது. இந்தியா ஒரு மிகப்பெரிய ஒரு நிம்மதியாக இருக்கு அப்படின்னே சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையே மிகப்பெரிய அளவில் உரசல்கள் நீடிச்சுட்டு வரும் நிலையில இதை இந்தியாவுக்கும் சீனாவுக்குமானதாக மாற்ற அமெரிக்கா முயற்சி செஞ்சுட்டு வருவதாக சீனா வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க. இந்தோ பசிபிக் பகுதியில் சீனாவுடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்தும் வகையில் வந்து அமெரிக்கா செயல்பட்டு வருது. மேலும் ஏற்கனவே தைவான் விவகாரத்தில் அமெரிக்கா வந்து எங்களை எதிர்த்த நிலையில தற்போது இந்திய விவகாரத்தில் மூக்க நுழைச்சு தேவையில்லாமல் எங்களை எதிர்த்துட்டு வருது அப்படின்னு சீனா வந்து தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க. மேலும் கல்வான் பள்ளத்தாக்கு மோதலை அடுத்து இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான உரசல்கள் வந்து உச்சமடைஞ்சிருக்கு. இந்த மோதலை அமெரிக்கா வந்து கவனமாக உற்றி நோக்கிட்டு வர்றாங்க அப்படின்னும், அதே போல சீனாவுடைய ஆய்வு கப்பல் வந்து அடிக்கடி இலங்கைக்கு வந்து போயிட்டு இருக்கையில இந்தியாவும் பாதுகாப்பு விஷயத்தில் அதிருப்தி அடைஞ்சிருக்காங்க. இதற்கிடையில தான் அருணாச்சல பிரதேசத்தில் இந்திய விமானப்படை வந்து போர் பயிற்சியில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இதே வேளையில் இந்தியாவுக்கு ஆதரவாக அமெரிக்கா வந்து இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறது இந்தியாவுக்கு இன்னுமே சாதகமாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமெரிக்கா இந்தியாவுடன் சர்வதேச
பிரச்சனைகள்ல பல்முனை ஒத்துழைப்பு நல்குவோம் அப்படின்னு குவாட் மாநாட்டின் மூலம் அமெரிக்கா வந்து உறுதியேற்றிருக்காங்க. இந்த நிலையில தான் இந்த தீர்மானம் வந்து இந்தியாவுக்கு ஆதரவாக நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படின்னு அமெரிக்காவுடைய சென்ட் சபையில சொல்லியிருக்காங்க. மேலும் இந்தியாவுக்கு பாராட்டும் ஒத்துழைப்பும் கூறிய அந்த தீர்மானம் சீனாவுக்கு வந்து கடும் கண்டனங்களை வந்து தெரிவிச்சிருக்காங்க. சீனா வந்து மேலும் மேலும் தூண்டும் வகையில எல்லையில வந்து சர்ச்சைகளை கட்டவிழ்கிறது அப்படின்னு அமெரிக்கா கண்டிச்சிருக்காங்க. அதனால அமெரிக்காவுடைய இந்த அரிதான தீர்மானம் வந்து உலக நாடுகளுடைய கவனத்தை வந்து ஈர்த்திருக்கு. மேலும் அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவுடைய இறையாண்மை மற்றும் பிராந்திய நேர்மையை வந்து நாங்கள் மதிக்கிறோம். சீனா வந்து தன்னுடைய இராணுவ பலத்தை வந்து பயன்படுத்தி எல்லைப்பகுதியில் வந்து அத்துமீறி நடந்துட்டு வருது. இந்த அத்துமீறல்களை வந்து நாங்கள் கண்டிக்கிறோம். மேலும் சீனா அத்துமீறல்கள் அச்சுறுத்தல்களை சமாளிக்கிறதுக்கு இந்தியா மேற்கொள்ளும் தற்காப்பு நடவடிக்கைகளை வந்து நாங்கள் பாராட்டுறோம். அதே போல இந்தியாவுடைய எந்த ஒரு முயற்சிக்கும் நாங்கள் வந்து உறுதுணையாக இருப்போம் அப்படின்னு அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. இதைத் தொடர்ந்து கடைசியாக 17 வருஷத்தில் இதுவே முதல் முறை அப்படின்னு சொல்லப்படுது. அந்த செய்தியை நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். நம்முடைய மத்திய பொதுத்துறை விமான நிறுவனமாக இருந்த ஏர் இந்தியாவை கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் டாடா குழுமம் வந்து விலக்கி வாங்கினாங்க. இந்த நிலையில் ஏர் இந்தியாவை விரிவுபடுத்தும் நோக்கத்தில் 840 விமானங்களை வாங்க டாடா குழுமம் வந்து திட்டமிட்டிருக்காங்க. அதன் பேரில் தான் அமெரிக்காவைச் சேர்ந்த ஏர்பஸ், போயிங் ஆகிய நிறுவனங்களிடமிருந்து 840 விமானங்கள் வாங்க ஆர்டர் ஒன்றை கொடுத்துருக்காங்க. இது குறித்து ஏர் இந்தியாவுடைய தலைமை வர்த்தக அதிகாரி நிபுன் அகர்வால் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, ஏர்பஸ் நிறுவனத்திடமிருந்து 250 விமானங்களும் போயிங் நிறுவனத்திடமிருந்து 220 விமானங்களும் வாங்கப்படும். மீதி 370 விமானங்களை கொள்முதல் உரிமத்துடன் நாங்கள் வாங்குவோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதே போல முதலாவதாக A350 ரக விமானம் இந்த ஆண்டு இறுதிக்குள்ள எங்க கிட்ட ஒப்படைக்கப்படும். அடுத்த 10 ஆண்டுகளுக்குள்ள அனைத்து விமானங்களும் வந்து சேர்ந்து விடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல கடந்த 2005 ஆண்டு ஏர் இந்தியா வந்து 111 விமானங்களை வாங்க ஆர்டர் ஒன்றை கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா கடந்த 17 ஆண்டுகளில் ஏர் இந்தியா வந்து விமானங்களை கொள்முதல் செய்வது இதுவே முதல் முறையாகும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஏர் இந்தியாவுடைய மிகப்பெரிய விமான ஆர்டர் இதுதான். இந்திய விமான போக்குவரத்து வரலாற்றில் இது வந்து ஒரு மிகப்பெரிய மைல்கல்லாக அமையும் அப்படின்னும், ஏர் இந்தியாவை வந்து உலக தரமான விமான நிறுவனமாக மாற்றுவதற்கும் உலகத்தின் முக்கிய நகரங்களுக்கு இடைவிடாமல் விமான சேவையை அளிப்பதற்கும் விமானங்களை வந்து நாங்கள் வாங்குறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இது தவிர விமான என்ஜின்களை நீண்ட காலம் வந்து பராமரிப்பதற்காக CFM இன்டர்நேஷனல், ரோல்ஸ் ராய்ஸ், GE ஏரோஸ்பேஸ் ஆகிய நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஏர்பஸ், போயிங் நிறுவனங்களிடமிருந்து ஏர் இந்தியா வந்து விமானங்கள் வாங்குவதை பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவர்களும் ஏற்கனவே வரவேற்றிருக்காங்க. இந்த நிலையில தான் 17 வருடங்களுக்கு அப்புறம் இப்படி ஒரு சிறப்பான சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு பலரும் வந்து இந்தியாவை பாராட்டிட்டு வர்றாங்க. சரி நண்பர்களே, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.